ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்கிய ஃபுட். இன்றைக்கி நம்ம மேக்கிய ஃபுட்டில் அரிசி பத்திரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கேரளா டிஷ். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா நான்வெஜ் குழம்பு அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து மஷ்ரூம் வச்சு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு குழம்பு அதுக்கு காம்பினேஷனாக செய்ய போகிறேன். அந்த காம்பினேஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். அரிசி மாவு நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்தா போதும். இது வந்து வீட்டிலே பண்ண பச்சை அரிசி மாவு, நம்ம கடையிலையும் வாங்கி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடு வர வறுத்தாச்சு, அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதை வந்து நல்லா சூடு வர அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். பாருங்க நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற டயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை இதில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா அந்த தண்ணியோடு எல்லா இடமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். எல்லா மாவுமே நனைஞ்சிருக்கணும், எந்த மாவும் வந்து அப்படி ட்ரையாக தெரியக்கூடாது. எல்லா மாவுமே தண்ணியில் வந்து ஓரளவு நனைஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. ஆனால் இப்போ கரண்டியில் நல்லா ஸ்டிக்கியாக ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டிகிட்ருக்கு. இப்போ இதை மூடி போட்டுட்டு 3 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஒரு கரண்டி எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்த்தா ஒட்டுது, ஆனால் கரண்டியோட அந்த கரண்டியில் ஒட்டிட்டு வரல, அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். கலர் மாறாமல் நம்ம வேக வைக்கணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா சூடாக இருக்கிறப்போவே நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு மாவு சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். கை வைக்க முடியாதவங்க ஒரு டம்ளரோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நம்மளோட மாவு கிராக்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதை மாதிரி கைகள் இருக்க நடுவில் வச்சு இதை மாதிரி உருட்டிட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கோம்ல, இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 பத்திரி அளவுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சப்பாத்திலாம் தேய்ப்போம்ல, அதுக்கு நம்ம கோதுமை மாவு பயன்படுத்துவோம். ஆனால் அரிசி பத்திரிக்கு நம்ம கீழேயும் வந்து அரிசி மாவே போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரோட்டிலாம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். இதுக்கு நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையில்லை, நம்ம லைஸாக தேய்ச்சாலே நல்லா விரிஞ்சிரும். நல்லா விரிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம மறுபடி மாவோட சேர்த்துட்டு உருட்டிக்கலாம். பாருங்கள் நல்ல மெல்லிசாக இருக்குது நம்மளோட பத்திரி ஷீட்டு, அவ்வளோ மெல்லிசாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம தவாவில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து ஒன்று தவாவில் போட்டு நல்ல மிதமான சூட்டில் வச்சு வேக வைக்கணும். ஏன்னா பத்திரி வந்து கலர் மாறக்கூடாது, நிறம் வந்து வெள்ளையாகவே இருக்கணும். ஒரு சைட் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் முட்டை முட்டையாக வரும், அதுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம வந்து ஒரு கிச்சன் கிளாத் வச்சு இதை லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து திருப்பி திருப்பி விட்டோம்னா நல்லா புஃப்னு வரும், ஒரு பூரி மாதிரி வரும். இப்போ இதை நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ நான் இன்னொன்று வேக வச்சு காட்டுறேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி முட்டை முட்டையாக வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு ஒரு தோசை கரண்டியோ இல்லை கிளாத்தோ வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா புஃபன் வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பத்திரி. நம்மளோட அரிசி பத்திரி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம காம்பினேஷனாக நம்ம வந்து ஒரு நான்வெஜ் சுவையில் காளான் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு, 1 ஏலக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அதில் 1 tablespoon சோம்பு, 1 tablespoon மிளகு, அதுக்கு 2 tablespoons அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அதில் வந்து 1 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அந்த வரமிளகாலாம் நல்லா சூடுபட்டு பலூன் மாதிரி ஆகிடும். அதில் நம்ம 1 tablespoon அளவுக்கு கசகசா, அப்புறமா 4 பாதாம், 4 முந்திரி பருப்பு, அப்புறமா 1/2 மூடியில் 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்மெல்லெல்லாம் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும், நம்ம தீயை விட்டுறக்கூடாது. இப்போ வந்து அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, 1 10 பல் அளவுக்கு பூண்டு, அப்புறமா 1 பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அதில் நம்ம 1 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி அந்த தோலெல்லாம் கொஞ்சம் பிரிகிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதோடு இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா க்ரீமியாக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடி பேனில் 1 tablespoon எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் 4 நாளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு 1-5 நிமிஷம் போல் வேக விட்டுடலாம். மஷ்ரூம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். மஷ்ரூமுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணுன்றது இல்லை, அதுலேருந்தே தண்ணி வந்து பிரிஞ்சு வரும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து தண்ணிலாம் வெளில வந்திருக்கு, மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் நிறம் மாறியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம மிக்சியை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து இது நல்லா 10-15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு நான்வெஜ் டேஸ்ட் மாதிரி வரும் இந்த கிரேவியில். அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க, அதிலிருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, நம்மளோட கிரேவியோட கலரே நல்லா மாறியிருக்கு. இப்போ அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு 1 வாட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்க காளான் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பத்திரி கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்பு நம்ம பத்திரிக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட சப்பாத்தி, அதுக்கப்புறமா சூடான சாதம், அதிலெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் மேக் யுவர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக் யுவர் ஃபுட். பாய்.